கார்த்தி அவர்கள் ஜப்பான் படத்தோட ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது அவர் வந்து 96 பிரேம்குமார் இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவருடைய நண்பராக வில்லனாக நம்ம அரவிந்த் சாமி நடிச்சிருக்காரு. ஸ்ரீதிவியா அவருடைய தங்கச்சிக்காக நடிக்கிறாங்க. இப்போ இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த படத்தை தயாரிச்சுக்கிறது யார் அப்படின்னா, 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான். ஏன்னா இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா நல்ல தரமான படங்களை தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, உறுதியாக இருக்காங்க. இப்போது இந்த படம் வந்து நிச்சயமாக ரசிகரை கவரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு வழியாக தஞ்சாவூர், கும்பகோணம், சிவகங்கை இந்த மாதிரி ஏரியாவில் படப்பிடிப்பை நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போது இந்த படத்தோட ரிலீஸ் தேதி வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த படத்துக்கு ஏற்கனவே மெய்யழகன் அப்படிங்கிற டைட்டிலை வச்சுட்டாங்க. இப்போது கார்த்தியோட இன்னொரு படம், அதாவது நலன் குமாரசாமி இயக்கத்தில் அவர் ஒரு படம் அடிச்சிருக்காரு, வாத்தியாரே வா அல்லது வா வாத்தியாரே அப்படின் தான் இப்போதைக்கு டைட்டில் வச்சு தான் தகவல் வந்துச்சு. சுடியோகிரின் ஞானவேல்ராஜா தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. இப்போது அந்த படத்தோட பூஜா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் 8 மணிக்கு வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன கொடுமைனா, இந்த அறிவிப்புலையே கார்த்தி 27 அப்படின்னு போட்டுக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்த்தி 27ங்கிறது பிரேம்குமார் இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்கிற மெய்யழகன் படம் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா 2D என்டர்டைன்மெண்ட்னும் அதைத்தான் சொல்லியிருந்தாங்க. பிப்ரவரி 24ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கார்த்தி 27 அப்படின்னு. ஆனால் இப்போ ஸ்டுடியோ ஞானவேல்ராஜா சம்மந்தமே இல்லாமல் கார்த்தி 27 பூஜா வீடியோன்னு இதையும் போட்டிருக்கிறது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது. மெய்யழகன் அவங்க டைட்டில் வச்சாங்க, அந்த கார்த்தி 27 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போது கார்த்தி 28க்கு பதிலாக 27 வச்சுருக்காரு ஞானவேல்ராஜா. ஒருவேளை இதுதான் முதல் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு நோட்டும் கொடுக்கவே இல்லை. இதனாலேயே ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கலைபரமாயிருக்காங்க. அதாவது 96 பிரேம்குமாரோட மெய்யழகன் படம் முதல்ல வருதா, இல்லை ஞானவேல்ராஜா நலன் குமாரசாமி இணைந்த கார்த்தியோட இந்த படம் முன்னாடி வருதா அப்படிங்கிறது தான். மொத்தத்தில் கார்த்தி 27 அப்படிங்கிற சஸ்பென்ஸு இப்போ வரைக்கும் நீடிக்குது. இதற்கு சம்மந்தப்பட்டவங்க தான் பதில் சொல்லியாகணும்.